ஸோ ஹை கைஸ் வெல்கம் டு ஏஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறீங்க கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் பேஸ் வந்து இப்போ தான் ரீசெண்டாக அப்டேட் வந்து, ஸோ நம்ம கூட போட்டிருப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 4 அப்டேட் வந்து நம்ம வந்து போடாமல் விட்டுருப்போங்க. ஸோ நான் கூட வந்து இன்னும் ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா வந்து நான் அடுத்த வீடியோ போடுறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதான் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 4 அப்டேட் இருக்குது நம்ம வந்து போடாதது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம இந்திய பேர்ஸ் வந்து ஏதாச்சும் டைனோசர் வந்து நம்ம ஒட்டாமல் தான் அட்டாக் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து அப்படி இல்லை. ஸோ என்பிசியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த என்பிசி வேணுமோ அந்த என்பிசி மட்டும் டார்கெட் பண்ணி நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம். ஸோ அந்த அப்டேட் பார்த்திங்கன்னா வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்பிசி பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்காங்க, நிறையா வச்சுக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டைனோசர் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அந்த முதுகு வீக்க தலைவர் பாரு பார்த்திங்களா, அவர் வர வச்சுக்குவோம். எங்க 52 ஓகே, இப்போ தான் தலைவர் வந்துட்டார். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டால், ஆர்ஜி ஸ்டூட் இருக்குல்ல, ஸோ அதில் போயிட்டு அட்டாக் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிங்கன்னா டார்கெட் மோட் ஆன் அப்படின்னு ஒரு சைடில் வரும் பார்த்திங்கன்னா, வந்துருச்சா. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டால், ஸோ ஒரு கன் எடுத்துகிட்டு ஏதாச்சும் ஒரு என்பிசியை டார்கெட் பண்ணி டக்குன்னு சுடுங்க. ஸோ சுட்டிங்கன்னா நம்ம தலைவர் டைனோசர் போய் வேகமாக கடிப்பாப்பில் என்ன அங்கிட்டு போயிட்டு ஓ ஒழுங்காக சுடலே ஆயிருங்க போடுறா பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து டார்கெட் லாக் அப்படி வந்துருச்சா. ஸோ அப்படி வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து நேராக போய் அந்த என்பிசி வந்து கடிச்சு கொண்டுருவாப்பில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த என்பிசி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கடிச்சு கொள்ளலாம். இது வந்து ஃபஸ்ட்டு. ஸோ ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, நம்ம டீரெக்ஸ் மாமா இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் அதே மாதிரி பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி டீரெக்ஸ் இருக்கார் பாருங்கள், அவரும் பண்ணுவார். அப்புறம் அந்த பேடன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கழுத்து நீளமாக இருக்கிறது, ஸோ அது மட்டும் பண்ணாது. ஏன்னா வந்து இலை கொடி செடிகள் அது மாதிரி தான் திங்கும் பார்த்தீங்கன்னா, மனுஷங்களை திங்காது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 3 டைனோசர் மட்டும் வந்து இதில் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து டீரெக்ஸ் மாமா இருக்கார் பார்த்திங்களா, அவரை போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, டீரெக்ஸ் மாமா வந்துட்டாப்பில். ஏங்க நம்ம டீரெக்ஸ் ஸ்பான் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த டைனோசர் வந்து அமைதியாக நிற்குதுங்க. ஸோ ரெண்டுமே அட்டாக் பண்ணால் இருங்க பார்ப்போம். போடுறா ஏ மிஸ் ஆச்சுலாம் மிஸ் ஆகுதுலாடி, ஒருத்தர் நின்று அசையாமல் ஐயோயோ படிப்பார்த்தீங்கன்னா சுட்டாச்சு. நம்ம டீரெக்ஸ் மாமா போகிறப்ப முதுகு வீக்கம் அடே போய்த்தலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டார்கெட் மோட் ஆன் பண்ணிட்டு எந்த டைனோசர் வந்து லாஸ்ட்டாக ஸ்பான் பண்ணோமோ அந்த டைனோசருக்கு மட்டும் தான் அந்த ஆர்ஜிஸ்ட் வந்து ஒர்க் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அசையாமல் நிற்கிறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். பார்த்திங்கன்னா யூடியூப் தமிழ்ஸ்லாம் யூஸ் ஆகும். ஏன்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் டைனோசர் வந்து அசைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்திங்கன்னா இப்போ அசையாமல் இருக்கிறாங்க. அடுத்து நம்மளால் குட்டி டீரெக்ஸ் இருக்கார் பார்த்திங்களா, அவரை போய் ட்ரை பண்ணிடுவோம் பார்த்திங்கன்னா வன் டாப்பில். ஸோ எங்கே இந்த ரொம்ப போகுது போடுறா விசாரிச்சுதா அம்மான்ற மட்டும் ஆமாம் இருங்க பார்த்திங்கன்னா போட்டாச்சு. பார்த்திங்கன்னா குட்டி டீரெக்ஸு ஓகே, பார்த்திங்கன்னா குட்டி டீரெக்ஸ் வந்து வேலை ஆகும் ஸ்டாப்பில். ஓகே, இப்போ நம்ம வந்து மூணாவது என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட் பண்ண R5 அப்புறம் நம்மளோட RS 200. ஸோ பார்த்திங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, கிராஃபிக்ஸ் மாற்றும் எப்படி சொல்கிறது, அந்த டெக்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் மாற்றிருக்காங்க, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எங்கள் முன்னாடி இருந்த RS 5 V3 நல்லா தாங்க இருந்துச்சு, இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா இல்லை பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது, சரி விடுங்க. ஸோ RS 200 பார்த்திங்கன்னா விரல உள்ள இருக்கு பைக்கு, ஏன்னா பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பிளாக் தான் வச்சுருக்காங்க, ரெட் அண்ட் பிளாக்கு. ஸோ காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து RS 200 டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 188. ஸோ அந்த இதை வச்சு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஸ்பீடோ மீட்டர் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம RS 5 V3 தான் பார்த்திங்கன்னா ஸ்பீடோ மீட்டரும் மாற்றிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா 6th gear இருக்குது வண்டி, எடுத்தோடனே பார்த்திங்கன்னா 6th gear இருக்குது பார்த்திங்கன்னா 155 டாப் ஸ்பீடு அதில் இருக்குது. அப்புறம் 4th அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, புது ரேம்ப் வந்திருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரேம் பற்றினா எந்த இடத்துல இருக்குன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியலை. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து அந்த ரேம்ப் எங்கே இருக்குது அப்படின்றத நானும் பார்க்குறேன். ஏன்னா அப்படின்னா ரேம்ப் வந்திருக்கும், ஏன்னா அப்படின்னா ஒரு டப்புலையும் புதுசாக கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த டப்புலையும் வந்திருக்கோம், நான் எங்கே வந்திருக்கோன்னு தெரியல, நானும் தேடி தேடி பார்த்தேன், ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்றும் தெரியாத மாதிரி இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து கொஞ்சம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த வாரமே ஆரம்பிக்கும் போது பரவாயில்ல பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா அப்டேட் வந்துருச்சு பார்த்திங்கன்னா, இந்த டைனோசர்லாம் பார்த்திங்கன்னா என்பிசிலாம் கிடைக்குது, நம்ம அதை வச்சு போலீஸ்லாம் கிடைக்க முடியுமா அப்படிலாம் நம்ம ட்ரிக்லாம் ட்ரை பண்ணுவோம்ல, அதெல்லாம் கூட சீக்கிரம் நான் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ போட்டு நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.